அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாம் இன்று 11 வகுப்பு பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இயல் 4 உரைநடை உலகம் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள தமிழக கல்வி வரலாறு என்னும் பாடத்தை பார்க்க உள்ளோம். நுழையும் முன், கல்வியினுடைய நோக்கம் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதாகும். பன்னெடுங்காலமாக முன்னோர்களால் வளர்க்கப்பட்ட அறிவாற்றலையும் அனுபவத்தையும் ஒவ்வொரு தனி மனிதனும் பெறுமாறு செய்வதாகும். ஒருவருடைய வாழ்க்கை முழுவதும் தொடர் நடைமுறையாக திகழும் கல்வியானது சமூக மாற்றத்தின் இன்றியமையாத காரணியாகவும் விளங்குகிறது. கல்வியின் முதன்மை நோக்கமானது தனி மனிதனை சமுதாயத்திற்கு ஏற்றவாறு மாற்றுதல் என்னும் சீரிய பணியில் தமிழகம் கடந்து வந்த பாதையை போற்றுதலுக்குரியது. அத்தகைய தமிழகம் கடந்து வந்த பாதையை நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். வாழ்க்கையை நடத்துவதற்கான அடிப்படை திறன்களை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு சமூகத்திலும் வயதில் மூத்தவர்களால் கதைகள், கருத்துக்கள் வழி வாழ்க்கை நெறிகள் மற்றும் உலகப்பார்வை சார்ந்த கருத்துக்கள் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. அவை கற்பவர் மனதில் ஆழ புதைந்துள்ள திறன்களை தோண்டி வெளிக்கொண்டு வருவதால் கல்லுதல் என்ற பொருளில் அடிப்படையில் கல்வி என வழங்கலாயிற்று. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் காலந்தோறும் மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப கற்றலும் கற்பித்தலும் பல்வேறு பரிணாமங்களை பெற்று வளர்ந்துள்ளன. தமிழ் இலக்கியங்களில் கல்வி. பண்டைய தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் கல்வி கற்பதற்கான பிரிந்து செல்வதனை ஓதற்பிரிவு என குறிப்பிடுவதோடு எண்வகை மெய்ப்பாடுகளான பற்றி கூறும் பொழுது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் என்று கூறுகிறார். தொல்காப்பியமும் நன்னூலும் ஆசிரியர்கள் மாணவர்கள் இலக்கணங்களை வகுத்துள்ளன. அதன் வழி அந்த சங்க இலக்கியங்களும் கல்வியினுடைய சிறப்பை பெரிதும் போற்றுகின்றன. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற புறநானூற்றடிகள் பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும் ஆசிரியரிடம் மாணவர்கள் கல்வி கற்றதனை சிறப்புடன் குறிப்பிடுகின்றன. சங்க காலத்தவர் குடும்பம், அரசு, சமூகம் என்ற 3 நிலைகளிலும் சிறப்பை பெற கல்வி தேவை என்பதனை உணர்ந்து கற்றனர். சங்க கால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது. தமிழகம் அப்போது பெற்றிருந்த அரசியல் சுதந்திரத்தினால் தமிழ்நாடெங்கும் தமிழே ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் மற்றும் சமயம், வாணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொதுமொழியாகவும் விளங்கி வந்தது என்னும் மா ராசமாணிக்கனருடைய கருத்து தமிழகத்தில் அன்று நிலவிய கல்வி முறையினை சிறப்பை எடுத்து கூறுகிறது. சங்கம் என்ற அமைப்பு பலர் கூடி விவாதிக்கும் பாங்குடையது. இது தவிர மன்றம், சான்றோர் அவை, அரங்கம், அரங்கூர் அவை, சமயப்பள்ளி, பௌத்தப்பள்ளி போன்ற அமைப்புகள் சங்க காலத்திலும் சங்கமருவிய காலத்திலும் கற்பித்தல் பணியை தமிழகத்தில் செய்து வந்துள்ளன. மன்னராட்சி காலத்தில் போர்பயிற்சிகளை தருவதும் முக்கியமான கல்வியாக கருதப்பட்டது. இதுபோலவே கற்பிக்கும் ஆசிரியர்களும் மூவகை பிரிவினராக இருந்தனர். இவர்களிடம் கற்ற மாணவர்களை முறையே சிறுவன், மாணவன், கேட்போன் என்று வகைப்படுத்தினர். ஆசிரியர்களை மூவகையாக பிரித்தனர்கள். யார் என்றால் கணக்காயர், ஆசிரியர், குரவர். கணக்காயர் என்போர் எழுத்தும் இலக்கியமும் உருச்சொல்லும் கணக்கும் கற்பிப்போர். ஆசிரியர் என்போர் பிற்காலத்தில் 5 விரிவிக்கப்பட்ட மூவகை இலக்கணத்தையும் அவற்றிற்கு எடுத்துக்கான பேரிலக்கணங்களையும் இலக்கியங்களையும் கற்பிப்போர். குரவர் சமய நூலாகும், தத்துவ நூலாகும் இவற்றையெல்லாம் கற்பிக்கப்பவர்கள் குரவர் எனப்பட்டனர். மேலும் பள்ளி, மன்றம், சான்றோர் அவை என்ற 3 பிரிவுகள் அப்பொழுது இருந்தன. பள்ளிகள் என்பது கலைகள், கல்வி கற்பிக்கும் இடங்களாக விளங்கின. மன்றம் என்பது கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடமாக திகழ்ந்தது.
சான்றோர் அவை என்பது செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் அவையாக இருந்தது. மேலும் கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என்று பெரிய திருமொழியும், ஓதும் பள்ளி என்று திவாகரன் நிகண்டும், கல்லூரி என்று சீவக சிந்தாமணியும் குறித்துள்ளன. கற்றலுக்கு உதவும் எட்டு கற்றலை ஏடு, சுவடி, பொத்தகம், பணுவல், நூல் என பல பெயரிட்டு அழைத்தனர். முன்மூன்றும் ஓலைக்கற்றளையும் பின்னிரண்டு உட்பொருளையும் சிறப்பாக குறிக்கின்றன. சமண பௌத்த பள்ளிகள். கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம் ஆகிய நான்கு கொடைகளும் சமண சமயத்தினுடைய தலையாய அறங்களாகும். சமணத்தைச் சேர்ந்த திகம்பரத்துறவிகள் மலைகுகையிலே தங்கினர். அவர்கள் தங்களிட தங்குமிடத்திலேயே கல்வியையும் சமய கருத்துக்களையும் மாணவர்களுக்கு போதித்தனர். பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்று பொருள். அவர்களுடைய படுக்கைகளின் மீது மாணவர்கள் அமர்ந்து கற்றதனால் கல்விக்கூடம், பள்ளிக்கூடம் என அழைக்கலாயிற்று. பள்ளி என்னும் சொல் சமண பௌத்த சமயங்களுடைய கொடையாகும். சமண பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு எடுத்த படுக்கைகளை பற்றி திருச்சி மலைக்கோட்டையிலும், தமிழகத்தின் புகழ்பெற்ற சமணக்குன்றான கழுகுமலையிலும் உள்ள கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகின்றன. வந்தவாசி அருகில் உள்ள வேடல் என்னும் ஊரில் இருந்த சமணப் பள்ளிகள் பெண் சமண ஆசிரியர் ஒருவர் 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். பட்டினி குரத்தி என்னும் சமணப்பெண் ஆசிரியர் விளாம்பாக்கத்தில் சமய பள்ளியொன்றும் நிறுவியுள்ளார். இவை சமண பள்ளிகளின் பெண்களும் ஆசிரியர்களாக இருந்துள்ளனர் என்பதனை வெளிப்படுத்துகின்றன. பெண்களுக்கென தனியாக கல்வி கற்கும் சமண பள்ளிகள் பெண் பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டன. தமிழர்கள் இன்று பரவலாக ஏற்றுக்கொண்டிருக்கும் பட்டிமன்றமம் என்ற கலை வடிவம் சமயத்துறைகளிலிருந்து தோன்றியது. பட்டிமண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடமென்று மணிமேகலையில் சுட்டப்படுகிறது. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று அந்நூல் பேசுகிறது. தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்த சீன பயணி யுவான் சுவாங் அங்கிருந்த பௌத்த பல்கலைக்கழகத்தில் தங்கி சிறப்புரை ஆற்றியிருக்கிறார் என்ற செய்தியும், பௌத்தமும் சமணமும் தமிழகத்தில் கல்வி வரலாற்றுக்கு செய்த பெரும் பங்கினை விளக்குகின்றன. மரபு வழி கல்வி முறைகள். குருகுல கல்வி முறை. இம்முறையில் மாணவர்கள் ஆசிரியர்களை அணுகி அவருடன் பல ஆண்டுகள் தங்கி அவருக்கு தேவைப்படும் பணிகளை செய்து கல்வி கற்றனர். செய்து கற்றல், வாழ்ந்து கற்றல், எளிமையாக வாழ்தல் என்ற அடிப்படையில் இக்குருகுல கல்வி முறை அமைந்திருந்தது. இம்முறை போதனா முறையை தாண்டி வாழ்வியலை கட்டமைப்பதில் உறுதியாக விளங்கியது. அடுத்தது திண்ணைப்பள்ளி கல்வி முறை. 19 நூற்றாண்டின் இடைப்பகுதியில் கிராமங்கள் தோறும் பெருமளவில் திண்ணைப்பள்ளிகள் இருந்தன. அவற்றை தெற்றிப்பள்ளிகள் என்றும் அழைத்தனர். திண்ணைப்பள்ளிக்கூட ஆசிரியர்கள் கணக்காயர்கள் என்றே அழைக்கப்பட்டனர். அக்கால கல்வி முறை திண்ணைப்பள்ளி முறை என்றே தமிழகத்தில் அழைக்கப்பட்டது. இப்பள்ளிகள் ஒரே மாதிரியான வரன்முறைகளுடன் செயல்படவில்லை. எனவே ஆங்கிலேயர்கள் திண்ணைப்பள்ளிகள், பாடசாலைகள், மக்தாபுகள், மதராசாக்கள் போன்ற கல்வி அமைப்புகளை நாட்டுக்கல்வி என்றே அழைத்தார்கள். இப்பள்ளிகள் பாடத்திட்டம், பள்ளி நேரம், பயிற்றுவிக்கும் முறை ஆகிய ஆசிரியர்களின் விருப்பப்படியே அமைந்திருந்தன. ஆயினும் பொதுமக்களுடைய கல்வி தேவையை இப்பள்ளிகள் ஓரளவேனும் பூர்த்தி செய்தன. சென்னை மாகாணத்தில் 12,498 திண்ணைப்பள்ளிகள் இயங்கி வந்தன என்று அவற்றிற்கான கல்வித்தரம் பல ஐரோப்பிய நாடுகளின் அப்போதைய கல்வித்தரத்தை காட்டிலும் உயர்ந்ததாகவே காணப்பட்டது என்றும் தாமஸ் மன்றோ காலத்தில் நடத்திய ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்நிலை கல்வி முறை.
தனி நிலையில் புலவரிடத்து கற்கும் உயர்நிலை கல்வி முறை என்ற வகைமைக்குள் இக்கல்வி முறை விளங்கும். திருவாவடுதுறை ஆதீன மடத்தினுடைய தலைமை புறவராக விளங்கிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் பாடம் பயின்ற முறை இம்முறையாகும். தமிழகத்தில் ஐரோப்பியருடைய கல்வி பணி. 1453 ஆண்டின் தொடக்கத்தில் ஜெர்மனி நாட்டவரான ஜான் கூடன்பர்க் வடிவமைத்த அச்சு இயந்திரம் கல்வி பெருக்கத்திற்கு காரணமாயிற்று. கிபி 1706 ஆண்டு முதல் டச்சுக்காரருடைய சமய பரப்பும் சங்கம் தமிழகத்தில் முதன் முதலாக கல்வி பணியில் ஈடுபட்டது. தரங்கம்பாடியில் முதன் முதலில் அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களை அச்சடித்தனர். இந்தியாவில் முதன் முதலில் அச்சேறிய மொழி தமிழே ஆகும். டச்சுக்காரர்கள் அறப்பள்ளிகளை நிறுவியதோடு ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் அமைத்தனர். 1813 ஆண்டு சாசன சட்டப்படி லண்டன் பாராளுமன்றம் இந்தியருடைய கல்விக்காக ஆண்டிற்கு 100,000 ரூபாய் ஒதுக்கியது. அக்காலத்தில் இந்தியாவினுடைய தாய்நாட்டு இலக்கியங்களையும் கீழே தேசத்து கலைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும் என்னும் கொள்கை கொண்டவர்கள் கீழே தேயவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். மாறாக மேற்கத்திய பாணி கல்வி முறையை ஆங்கில வழி கல்வி முறை மூலமாகவே இந்தியர்களை முன்னேற்ற முடியும் என்று ஒரு சாரார் வாதிட்டனர். இவர்களில் மேற்கத்தியவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். இக்கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்காக 1835 ஆண்டில் மெக்காலே கல்விக்குழு உருவாக்கப்பட்டது. 1854 ஆண்டு சார்லஸ் வுட் தலைமையிலான குழுவினுடைய அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தற்கால கல்வியும் தேர்வு முறையும் உருவெடுத்தது. சார்லஸ் வுட்டினுடைய அறிக்கை இந்திய கல்வி வளர்ச்சியினுடைய மகாசாசனம் என்று போற்றப்படுகிறது. கிபி 1882 ஆண்டு உருவான ஹெண்டர் கல்விக்குழு சீருடை முறை, தாய்மொழி வழி கல்வி போன்றவற்றை கட்டாயமாக்கியது. மேலும் புதிய பள்ளிகளை தொடங்கி நடத்தும் பொறுப்பை தனியாருக்கு வழங்கும் பரிந்துரைத்தது. ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்த 19 நூற்றாண்டில் நம் நாட்டினுடைய எழுத படிக்க தெரிந்தவருடைய எண்ணிக்கை 15 விழுக்காடாக இருந்தது. நாடு விடுதலை பெற்றவுடன் இந்நிலையை மாற்ற கருதிய நம் அரசு இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 45 கீழ் நாட்டில் உள்ள 14 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்படல் வேண்டும் என்பதனை வலியுறுத்தியது. சட்டமியற்றியதுடன் அக்குறிக்கோளை நிறைவேற்ற 5 திட்டங்கள் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்தது. இதன் விளைவாக நாடெங்கிலும் கல்வி நிலையில் வளர்ச்சி ஏற்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் கல்வி நிலை சீராக வளரத் தொடங்கியது. மேலும் அரசு வளர்ந்து வரும் காலத்திற்கேற்ப கல்வி முறையின் மாற்றமும் ஏற்றமும் கொண்டு வர பல குழுக்களை அமைத்தது. கல்வி குழுக்களினுடைய பரிந்துரைகளில் நம்முடைய நாட்டின் கல்வி வரலாற்றினுடைய முக்கிய திருப்பு முனைகளாக அமைந்ததோடு இன்றைய ஏற்றமிகு வளர்ச்சிக்கு ஆதரவாகங்களாகவும் விளங்குகின்றன. குருகுல கல்வி முறை, திண்ணைப்பள்ளி, கல்வி நிலையம் என்னும் பல்வேறு பரிணாமங்களை கொண்ட கல்வி அமைப்பு முறை இன்று அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய உதவியால் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. நம் தமிழக அரசினுடைய கல்வித்துறை பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து திறன்பட செயல்படுத்தியதன் விளைவாக இக்கால கல்வித்துறையினுடைய பொற்காலம் என்று சொல்லும் வகையில் நம் கல்வி முறை மாற்றமும் ஏற்றமும் பெற்று நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது. நன்றி, வணக்கம்.